வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜெம், அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இந்த வெப்சைட்டில் நம்ம அடல் டிங்கரிங் லேப்க்கான பேக்கேஜ் 1, 2, 3, 4 எப்படி ஆர்டர் பண்ணுன்றது பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேக்கேஜ் 1 மட்டும் ஆர்டர் பண்ண போகிறோம். மற்ற பேக்கேஜஸ் எல்லாமே சேர்த்து நம்ம இன்னொரு வீடியோவாக போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளோட ஹோம் பேஜ் போயிடுங்க. போயிட்டு ஜெம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா gem.gov.in வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லாகினில் பையர் செல்லர் அப்படின்னு ரெண்டு காட்டும். நீங்கள் ஜஸ்ட் லாகின் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், அந்த பேஜ் ரீலோட் ஆகும். ஸோ அங்கே போய்ட்டு ஜெம் யூசர் ஐடின்னு கேட்கும். ஸோ இந்த ஜெம் யூசர் ஐடி எப்படி வாங்கணும் அப்படின்றது நாங்கள் தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்துருங்க. ஒன்ஸ் அந்த யூசர் ஐடி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இங்கே லாகின் பண்ணலாம். அண்ட் நீங்கள் கேப்சா என்டர் பண்ணும்போது கேப்ஸில் என்டர் பண்ணுங்கள், ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அடுத்து நீங்கள் அந்த கேப்சா போட்டோடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்துடும். வந்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிஸ், ஒரு சர்ச் ஒரு ஐக்கான் இருக்கும். ஒரு சர்ச் பாரில் போய்ட்டு அட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அட்டலில் நீங்கள் போட்டவுடனே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும், பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, 3, 4ன்றது. ஸோ இப்போ நம்ம பேக்கேஜ் 1 செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜ் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே பேஜ் ரீலோட் ஆகும். அது கொஞ்சம் கவர்மெண்ட் வெப்சைட் இருந்தனால எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ரீலோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், ஏன்னா நிறைய டேட்டா லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆன உடனே உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் காட்டும். நார்மலாக நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குற மாதிரி நிறைய விஷயம் காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இன்டென்ட் ஆஃப் பையிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் காட்டும். ஸோ அதில் போய்ட்டு பிட் ஸ்லாஷ் ஆர்ஏ அப்படின்னு இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பேஜ் ரீலோட் ஆகும். நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் பேஜ் ரீலோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது அவசரப்பட்டு 2-3 பட்டன் கிளிக் பண்ணிடக்கூடாது. ஸோ பொறுமையாக ஒன்றொன்றா தான் கிளிக் பண்ணணும், அது ரீலோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பேஜ் ரீலோட் ஆன உடனே மறுபடியும் இப்போ போய் அந்த இன்டென்ட் ஆஃப் பையிங் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கீழே இன்டென்ட் ஆஃப் பையிங் இருக்கும். ஸோ அதில் பெட் கிளாஸ் ஆரிய வந்து டிக் ஆகிருக்கும். அடுத்தது வந்து பிஏசி, பிஏசியும் டிக் பண்ணிவிடுங்க. பிஏசிக்கு ஒரு சின்ன பாக்ஸ் காட்டும், நீ ஸ்பெசிஃபிக் அப்ரூவல்னு சொல்லிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் பேஜ் ரீலோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிட்டோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவில், பெட் ஸ்லாஷ் ஆர்ஏ அண்ட் பிஏசி. ஸோ இதில் மேக் இன் இண்டியா, எம்எஸ்சி, ஸ்டார்ட் அப், செல்லர் ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ், செல்லர் ரேட்டிங்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கீழே நிறைய இருக்கும். நீங்கள் அது எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவாக மினிமைஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஃபினான்ஷியல் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மேக் அண்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஸோ அதை சர்ச் பண்ணுங்கள். அதில் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த பிராண்டில் ஒரு ஆரோ இருக்கும், அந்த ஆரோ டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் மறுபடியும் ரீலோட் ஆகும். என்னென்ன வெண்டர்ஸ் இருக்காங்க எல்லா ஆப்ஷன்ஸும் காட்டும். ஸோ அது ரோல் ஆகிறதுக்கு நார்மலாக ஆகிறத விட எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்தது பண்ணணும். நமக்கு ஆப்ஷன்ஸ் காட்டிடும், ஆனாலும் பேஜ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிகிற வரைக்கும் மேலே நமக்கு அந்த ப்ரௌசரில் சுற்றிகிட்டே இருக்கும். அது சுற்றி முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே பிராண்டில் போயிட்டு இன்ஃபைனட் இன்ஜினியர்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே மறுபடியும் பேஜ் ரீலோட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் காட்டும். ஸோ இந்த பேக்கேஜ் காட்டுன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுங்க. ஆட் டு கார்ட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் லோட் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸ் லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பின்னாடி வேல்யூ வந்துருச்சு, பட் முன்னாடி வந்து ஒரு லோகோ வந்து சுற்றிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த லோட் ஆன க்வெஷ்சன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து செக் பாக்ஸஸ் மாதிரி இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக என்ன செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணணும், நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் ஒரே ஆப்ஷன் தான் வரும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணால் ஒன்று ஒன்றா ரீலோட் ஆகும். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. ப்ரொசீட்னு கொடுத்தவொடனே ஒரு 3 ஆப்ஷன் காட்டும், அலோ எனி வேல்யூ, சூஸ் த செலக்டட் ப்ராடக்ட், மேனுவலி சூஸ்ன்னு இருக்கும். சூஸ் த செலக்டட் ப்ராடக்ட்ஸ் வேல்யூ அஸ் த எலிஜிபிள் வேல்யூஸ், அந்த ரெண்டாவது ஆப்ஷன் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா செக் பாக்ஸஸும் டிக் ஆகிடும்.
இல்லைனா நீங்கள் ஒரு ஒரு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணும்போதும் இந்த ரீலோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ஒரு 8-10 செக் பாக்ஸ் நீங்கள் செக் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆகிட்ட அப்புறம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே டிக் ஆகிருக்கும். ஸோ டிக் ஆகினதை மறுபடியும் ப்ரொசீட் கொடுங்க. ஸோ அடுத்தது செல்லர் டைப் ஓஇஎம், மறுபடியும் ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்கள் டெலிவரி லொக்கேஷன் வந்து உங்கள் ஸ்கூல் பிரின்சிபலோட நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, ஸ்டேட் நேம், பின்கோடோடு இருக்கும். ஸோ அதை சர்ச் பண்ணணும். குவான்டிட்டி 1. இப்போது ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. ஸோ ஆட் டு கார்ட் கொடுத்த உடனே லோட் ஆகும். லோட் ஆகி மெயின் பேஜ் வரும். மெயின் பேஜில் ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்பில் த ஐட்டம் ஹேஸ் பீன் ஆடட் டு யுவர் கார்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த பொருள் வந்து நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். நார்மலாக ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆட் டு கார்ட் நீங்கள் கொடுக்குற ஒரு பட்டன் அமுக்கிறதுக்கு ஜிம்மில் நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம அதில் வித்தின் செகண்ட்ஸ் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போது ஐட்டம் ஆட் டு கார்ட்னு காட்டுது. நீங்கள் மற்ற செக் பாக்ஸஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஷாப்பிங் கார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐட்டம் அங்கே உங்களுக்கு இருக்கும். அங்கே போயிட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு கொடுங்க. ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தீங்கன்னா பிட் ஆர்யன் ரெண்டு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் பிட் கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம். ஸோ இப்போது பேக்கேஜ் 1 காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். சேவ் கொடுத்துருங்க. ஸோ அதே அடல்ட் இன்ஜினியரிங் லேப் அந்த பேக்கேஜ் 1 மறுபடியும் க்ரீன் கலரில் காட்டும். அதுக்கடுத்து காட்டினோடனே கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு பேக்கேஜ் 1 நேமே காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலோட நேமு, ப்ரின்ஸிபல் நேமு, குவான்டிட்டி, டெலிவரி டேஸ் மேக்ஸிமம் 180 டேஸ், நம்ம நார்மலாக 30 டேஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, மறுபடியும் ரீலோட் ஆகும். அடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. பிட் டியூரேஷன் 10 டேஸ். இது எல்லா ஆப்ஷன்ஸும் ஆஸ் பர் செலக்ட் ஆனது எப்படி இருக்கும் அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டில் ஒரு 3 ஆப்ஷன் செலக்ட் ஆகாமல் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃப்ரம் செல்லர், டூ யூ வாண்ட் டு கிவ் எக்ஸம்ஷன் டு வெரிஃபைடு எம்எஸ்சி, டூ யூ வாண்ட் டு கிவ் எக்ஸம்ஷன் டு வெரிஃபைட் ஸ்டார்ட் அப்ஸ், எல்லாத்துக்குமே நோ கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. அடுத்தது இஎம்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து மோர் தென் 5 லேக்ஸ் இருந்தால் மட்டும்தான், நம்மளோட வேல்யூ எதுவுமே மோர் தென் 5 லேக்ஸ் ஒரு ஒரு பெட்டும் வராது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நீங்கள் இதில் ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாவது ஆட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஸோ அது லோட் ஆன உடனே நான் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறேன், ஒரே ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி. சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோட் ஆகிறது வந்து பாதிலே நின்று அப்படியே வெப்சைட் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பேஜ் ரீலோட் பண்ணுங்கள், மறுபடியும் முதலிருந்து வரும். அப்படி முதலிருந்து லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி பிட்டில் போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே விட்டிங்களோ அங்கேருந்து கன்யூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஆப்ஷன்ஸ்லாம் லோட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃபர்மேஷன் ஒன் கார்டு ஓகே கொடுத்துருங்க. ஸ்கோப் ஆஃப் சப்ளையில் ஸ்கோப் ஆஃப் சப்ளை கிளிக் பண்ணுங்கள். ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்த உடனே ப்ளீஸ் செலக்ட்ன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இங்கே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து சப்ளை இன்ஸ்டலேஷன் டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் ஆஃப் கூட்ஸ்ன்னு இருக்கும். அடுத்து சப்ளை இன்ஸ்டலேஷன் டெஸ்டிங் கமிஷன் ஆஃப் கூட்ஸ், ட்ரைனிங் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் சர்ச்சுரி கிளியரன்ஸ் ரெக்யர்ட். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க. மாடிஃபைட் ஓகே, சப்மிட் கொடுங்க. க்ளாஸஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே. அடுத்து ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஜிம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை ஓடிபி அண்ட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிரின்சிபலோட ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா பிட் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் பிட் பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டேபில் பிட்ஸ்
போயிட்டு பப்ளிஷ்டு பிட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீ என்னென்ன பிட்ஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது பேக்கேஜ் ஒன்னோட நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பிட் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பிட் அப்படின்னு கொடுத்தோன்னா, ஸோ யார் யார் என்னென்ன ப்ரைஸிங்க்கு கொடுத்துருக்காங்க, எப்போது டெலிவரி பண்ணுவாங்க, எல்லாமே இங்கே ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் யார் வந்து உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அந்த பிட் கொடுத்தவங்களுக்கு பிட் அவார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் இஷ்யூ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் பேக்கேஜ் 2, 3, 4 இதே ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போகுது. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போகிட்டே இருக்க போகிறீங்க. ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் நாங்கள் அந்த 2, 3, 4 வீடியோஸை அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ மறக்காமல் அடல் திங்கிங் கிளப் கைடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்ற ஸ்கூல்ஸுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அவங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்ற ஸ்கூல்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.